ഓം നമോ ഭഗവതേ വാസുദേവായ ശ്രീകൃഷ്ണായ പരബ്രഹ്മണേ നമ ശ്രീമദ് ഭഗവത്ഗീത ആറാമത് അധ്യായം ധ്യാനയോഗം അദ്ധ്യായ സാരം യോഗ മുയർച്ചും യോഗി സമനിലൈ നാൾവകയും യോഗിൻ ഉപായമും யோகுதனால் வரும் பேறுகளும் யோகுதனில் தன் திறமுடை யோகுதன் முக்கியமும் நாகனை யோகி நவீந்தனன் நன்முடி வீரனுக்கே யோக அபியாசத்தின் முறையையும் யோகத்தில் நான்கு விதமான சம தர்சனத்தையும் யோகத்தின் சாதனங்களையும் யோகத்தால் உண்டாகும் பலன்களையும் இந்த யோகத்தை காட்டிலும் தன்னை பற்றியதான பக்தி யோகத்தின் முக்கிய தன்மையையும் பற்றி சேஷசாயியான கண்ணன் கிரீடியான அர்ஜுனனுக்கு சொன்னான் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் தியான யோகம் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் எவனொருவன் கர்ம பலனில் பற்றில்லாமல் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்கிறானோ அவனே சந்நியாசி அவனே யோகி அக்னியை பற்றை வைக்காததாலோ கர்மங்களை துறந்ததாலோ சந்நியாசி ஆகமாட்டான் பாண்டுகுமாரனே என்று எதை சொல்லுகிறார்களோ அதையே யோகமென்று அறிவாயாக கர்ம பலனை பற்றிய எண்ணத்தை துறக்காதவன் யோகி ஆகமாட்டான் யோக நிலையில் முன்னேற விரும்பும் முனிவனுக்கு கர்மயோகம் சாதனமாகும் யோக நிலையை பெற்ற பின் அவனுக்கு மன அமைதியே சாதனமாகும் இந்திரிய விஷயங்களிலும் கர்மங்களிலும் பற்றில்லாமல் சகல சங்கல்பங்களையும் துறந்தவனே யோக நிலையைச் சேர்ந்தவன் என்று கூறப்படுகிறான் ஆத்மாவினாலேயே ஆத்மாவை உயர்த்த வேண்டும் ஆத்மாவை கீழ் நோக்கி விடக்கூடாது ஆத்மாவே ஆத்மாவுக்கு பந்து ஆத்மாவே ஆத்மாவுக்கு சத்ரு ஆத்மாவினாலேயே ஆத்மாவை வசப்படுத்தியவனுக்கு ஆத்மா பந்து ஆத்மாவை வசப்படுத்தாதவனுக்கு ஆத்மாவே சத்ருவாகி விரோதத்தைச் செய்யும் குளிர் வெப்பம் சுகம் துக்கம் மானம் அவமானம் இவைகளில் இருந்து ஆத்மாவை வசப்படுத்தி அமைதியாக உள்ளவன் பரமாத்ம நிலையை பெற்றிருப்பான் ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் மனம் திருப்தி அடைய பெற்றவனும் அசையாதவனும் புலன்களை வென்றவனும் மண்ணையும் கல்லையும் பொன்னையும் ஒரே விதமாக மதிப்பவனுமான யோகி யோகம் நிறைய பெற்றவனாக கூறப்படுகிறான் அன்பர்கள் நண்பர்கள் பகைவர்கள் அசட்டையாக இருப்பவர்கள் நடுநிலையாக இருப்பவர்கள் தன்னை துவேஷிப்பவர்கள் பந்துக்கள் சாதுக்கள் பாபிகள் இவர்கள் எல்லோரிடமும் சமநோக்குடன் இருப்பவன் உயர்ந்தவன் யோகியானவன் ஆசைகளையும் உடைமைகளையும் சொந்தங்களையும் விட்டொழித்து மனத்தை அடக்கி ஏகாந்தத்தில் இருந்து கொண்டு எப்பொழுதும் ஆத்மாவை யோகத்துடன் கூடியதாக செய்ய வேண்டும் சுத்தமான இடத்தில் அசையாத ஒரு ஆசனத்தை தனக்காக அமைத்து கொள்ளல் வேண்டும் அது அதிக உயரமாகவோ அதிக தாழ்வாகவோ இருக்கக்கூடாது அந்த ஆசனத்தின் மேல் முதலில் வஸ்திரம் அதன் கீழ் மான் தோல் அதன் கீழ் தர்பங்கள் என்பவைகளை பரப்ப வேண்டும் பிறகு அந்த ஆசனத்தில் அமர்ந்து மனதை ஒருமுகப்படுத்தி உள்ளத்தையும் புலன்களையும் அடக்கி மனத்தை சுத்தம் செய்வதற்காக யோகத்தை பயில வேண்டும் உடல் தலை கழுத்து இவைகளை நேராகவும் அசையாமலும் நிலையாகவும் வைத்துக்கொண்டு இங்கும் அங்கும் பார்க்காமல் தன் நாசி ஆரம்பிக்கும் இடத்தை கண்களால் பார்த்து கொண்டு அமைதியான மனத்துடன் பயமற்றவனாகவும் பிரம்மச்சரிய விரதம் பூண்டவனாகவும் இருந்து மனத்தை கட்டுப்படுத்தி என்னிடமே மனத்தை செலுத்தி யோக நிலை பெற்று என்னையே குறிக்கோளாக கொண்டு அமர வேண்டும் இவ்விதமாக மனதை கட்டுப்படுத்தி எப்பொழுதும் தன்னை யோகத்தில் இருத்துபவனாக யோகியானவன் மோட்சத்தை இறுதியாக கொண்டதும் என்னிடம் உள்ளதுமான சாந்தியை அடைகிறான் அதிகமாக சாப்பிடுவனுக்கு யோகம் கிடையாது ஒரே அடியாக சாப்பாடே இல்லாதவனுக்கும் யோகம் கிட்டாது அதிகமாக தூங்குபவனுக்கும் விழித்து கொண்டே இருப்பவனுக்கும் யோகம் கிட்டாது அளவாக ஆகாரம் புசிப்பவனுக்கும் அளவாக நடமாடுபவனுக்கும் கர்மங்களை அளவாக அனுஷ்டிப்பவனுக்கும் அளவாக தூங்கி அளவாக விழிப்பவனுக்கும் யோகம் என்பது துக்கத்தை நீக்கும் எப்பொழுது எவனுடைய சித்தமானது நன்கு கட்டுப்படுத்தப்பட்டு ஆத்மாவிலேயே நிலைத்திருக்குமோ எவன் சகல ஆசைகளிலும் வெறுப்பு கொள்கிறானோ அப்பொழுது யோகி என்று சொல்லப்படுகிறான் சித்தத்தை அடக்கி யோகத்தை பயிலும் யோகியின் யோக நிலைக்கு காற்றில்லாத இடத்தில் அசையாத ஜுவாலையுடன் கூடிய விளக்கே உவமையாகும் யோக பயிற்சியினால் அடக்கப்பட்ட சித்தமானது எங்கே விருப்பம் கொள்கிறதோ எந்த நிலையில் மனத்தால் ஆத்மாவை கண்டு அந்த ஆத்மாவிலேயே மகிழ்ச்சி கொள்கிறானோ எந்த நிலையில் எல்லையில்லா சுகமானது புலன்களுக்கு விஷயமாகாமல் புத்தி ஒன்றினாலேயே அறியப்படுகின்றது என்பதை அறிகிறானோ எதில் நிலைத்தபின் அசையமாட்டானோ எதை அடைந்த பின் மற்றொரு லாபம் உயர்ந்ததென்று கருத மாட்டானோ எதில் நிலைத்தபின் பெரிய துக்கம் வந்தாலும் அசையமாட்டானோ அதை துக்கத்தின் சேர்க்கைக்கு யோகம் என்று அறிவாயாக மனம் கலங்கிடாமல் திடமாக அந்த யோகத்தை பயில வேண்டும் சங்கல்பத்தால் உண்டாகும் ஆசைகள் எல்லாவற்றையும் முற்றிலும் துறந்து புலன்களின் கூட்டத்தை மனத்தினாலேயே எல்லா இடத்திலிருந்தும் இழுத்து கட்டுப்படுத்தி தைரியத்துடன் கூடிய புத்தியினால் மெல்ல மெல்ல அடக்க வேண்டும் மனத்தை ஆத்மாவிலேயே நிலைநிறுத்தி வேறொன்றையும் நினைக்காமல் இருக்க வேண்டும் நிலையாக நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் மனதானது எந்த எந்த விஷயங்களை தேடிச் செல்கிறதோ அந்த அந்த விஷயங்களில் அதை செல்ல செல்லவட்டாமல் தடுத்து ஆத்மாவுக்கு அடங்கியதாக செய்ய வேண்டும் மன அமைதியைப் பெற்றவனும் ரஜோகுணம் நீங்க பெற்றவனும் பிரம்மமாக ஆனவனும் கல்மிஷம் நீங்கினவனுமான இந்த யோகியை உயர்ந்த சுகமானது வந்து அடைகிறது இப்படி ஆத்மாவை எப்பொழுதும் யோகத்தில் இருத்திய யோகியானவன் கல்மஷங்கள் நீங்க பெற்று பிரம்மத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்ட அதிகமான சுகத்தை எவ்வித சிரமமும் இல்லாமல் அனுபவிக்கிறான் யோகத்தில் நிலைத்தவன் சகல ஜீவராசிகளிலும் தான் இருப்பதையும் தன்னில் சகல ஜீவராசிகள் இருப்பதையும் காண்பான் அவன் எல்லா இடத்திலும் சம நோக்குடன் இருப்பான் எவனொருவன் என்னை எல்லா இடத்திலும் காண்பானோ மற்றும் என்னிடம் எல்லாம் இருப்பதையும் காண்பானோ அவனுக்கு நான் காணப்படாமல் இருக்க மாட்டேன் அவனும் எனக்கு காணப்படாமல் இருக்க மாட்டான் எல்லா உயிர்களிலும் ஒரே நிலையை காண்கின்ற எவனொருவன் எல்லா ஜீவராசிகளிலும் உள்ள என்னை தொழுகின்றானோ அந்த யோகி எந்த நிலையிலும் எந்த விதத்திலும் என்னிடமே இருப்பான் அர்ஜுனா சுகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் தன்னைப்போல் எல்லோரையும் சமமாகக் காணும் யோகி உயர்ந்தவன் அர்ஜுனன் சொல்கிறான் மதுசூதனா மனம் என்பது சஞ்சலமானதாகையால் சமநிலை என்ற எந்த யோகத்தை பற்றி சொன்னாயோ அது நிலையாக நிற்காதென்று நினைக்கிறேன் கிருஷ்ணா மனம் சஞ்சலமானது குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது அடங்காதது கெட்டியானது காற்றை அடக்க முடியாதது போல் அதையும் அடக்க முடியாதென்று நினைக்கிறேன் ஸ்ரீ பகவான் சொல்கிறார் நீண்ட புஜங்கள் கொண்டவனே உண்மைதான் மனம் அடக்க முடியாததுதான் சஞ்சலமானதும் கூட ஆனால் பயிற்சியினாலும் வைராக்கியத்தினாலும் அதை இழுத்து நிறுத்திவிடலாம் மனத்தை கட்டுப்படுத்தாதவனுக்கு யோகம் கிட்டாது மனத்தை வசப்படுத்தி உபாயத்துடன் முயற்சி செய்பவனுக்கு யோகம் கிட்டும் அர்ஜுனன் மேலும் கேட்கிறான் ஸ்ரத்தையுடன் யோகத்தில் இறங்கினான் ஆனால் முயற்சி போதவில்லை அதனால் யோகத்திலிருந்து மனம் நழுவி விட்டது அவன் யோக சித்தியை அடையவில்லை அப்படிப்பட்டவன் என்ன கதியை அடைவான் அவன் விவேகமற்றவனாய் பிரம்மத்தை அடையும் மார்க்கத்தில் நிலைக்காமல் கர்மயோகத்திலிருந்தும் யோக மார்க்கத்திலிருந்தும் நழுவி சிதறிய மேகம் போல் அழிந்து விடுவானா கிருஷ்ணா இந்த சந்தேகத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொள்கிறேன் இந்த சந்தேகத்தை தீர்ப்பவன் உன்னை காட்டிலும் வேறு ஒருவன் இல்லை என்றோ ஸ்ரீ பகவான் சொல்கிறார் அர்ஜுனா இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அவனுக்கு அழிவே கிடையாது அப்பனே நல்லதை செய்தவன் எவனும் துர்கதி அடையவே மாட்டான் அவ்வாறு யோகத்திலிருந்து நழுவினவன் புண்ணியம் செய்தவர்கள் அடையக்கூடிய லோகங்களில் வேண்டிய மற்றும் பல வருஷங்கள் போகங்களை அனுபவித்து பிறகு சுத்தமானவர்களும் செல்வந்தர்களுமானவர்களின் குலத்தில் பிறப்பான் அல்லது ஞானிகளான யோகிகளுடைய உயர்ந்த குலத்தில் பிறப்பான் உலகில் இத்தகைய பிறவி என்பது கிடைத்தற்கு அரியதாகும் அந்த பிறவியில் அதற்கு முந்தைய பிறவியில் இருந்து புத்தியை பெறுகிறான் பிறகு யோக சித்தியை அடைவதற்காக மறுபடியும் முயற்சி செய்வான் அவன் முற்பிறவியில் அடைந்த அதே யோகத்தின் பயிற்சியினால் தனக்குத் தெரியாமலேயே யோகத்தின் பக்கலில் இழுத்துச் செல்லப்படுகிறான் யோகத்தை அறிய வேண்டுமென்ற விருப்பம் கொண்டால் மட்டுமே அவன் சப்த பிரம்மத்தை கடந்து விடுகிறான் நன்றாக முயற்சி செய்யும் யோகியோ என்றால் மாசுக்கள் தீரப் பெற்று கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த தீவிர முயற்சியினால் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக பரகதியை அடைகிறான் தவ முனிவர்களைக் காட்டிலும் உயர்ந்தவன் யோகி ஞானிகளைக் காட்டிலும் உயர்ந்தவன் யோகி கர்மத்தை அனுஷ்டிப்பவர்களைக் காட்டிலும் உயர்ந்தவன் யோகி ஆகவே அர்ஜுனா நீயும் யோகி ஆவாயாக என்னிடம் மனத்தை ஒப்படைத்து ஸ்ரத்தையுடன் என்னை தொழுபவனே எல்லா யோகிகளிலும் சிறந்த யோகியாவான் இது என்னுடைய முடிவு இத்துடன் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் நிறைவு பெற்றது இனி கீதை ஆறாவது அத்தியாய மகிமை ஸ்ரீ கதை கோதாவரி நதிக்கரையில் நகரம் உண்டு அங்கு பிப்பலேசன் என்ற பெயருடன் சிவபெருமான் எழுந்தருடியிருக்கிறார் அந்த நகரத்தில் ஞானஸ்ருதி என்ற அரசன் மக்களை நன்கு பரிபாலித்து வந்தான் அவனுடைய ராஜ்யத்தில் மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் அவ்வரசன் செய்த தானங்களாலும் தவங்களாலும் மகிழ்ச்சியுற்ற தேவர்கள் அவனை நேரில் புகழ்ந்து வரமளிக்க நினைத்து தேவலோகத்து ஹம்சங்கள் உருவில் பறந்து வந்து கொண்டிருந்தார்கள் அந்த ஹம்சங்கள் ஒருவரையொருவர் போட்டியிட்டு கொண்டு வேகமாக பறந்து வந்தார்கள் அவர்களில் பத்ரன் அஸ்வமுகன் முதலான சில ஹம்சங்கள் எல்லோரை காட்டிலும் முதலில் சென்றார்கள் அவைகளை பார்த்து பின்தங்கிய ஹம்சங்கள் மிகவும் சிரமமான இந்த மார்க்கத்தில் நீங்கள் மட்டும் ஏன் வேகமாக செல்கிறீர்கள் போகலாம் எதிரே பாருங்கள் புண்ணியசாலியான ஞானஸ்ருதியின் வீசும் உருவத்தை பாருங்கள் என்றன இதை கேட்டு முன்னே செல்லும் ஹம்சங்கள் சிரித்து இந்த ஞானஸ்ருதிக்கு பிரம்மஜானியான ரைக்கியரைக் காட்டிலும் என்ன அப்படிப்பட்ட ஒளி இருக்கிறது என்றன இந்த வார்த்தை ஞானஸ்ருதியின் காதில் விழுந்தது அவன் அந்த ரைகியர் யாரென்று அறிய வேண்டுமென்ற அவலால் தூண்டப்பட்டு தன் சாரதியை அழைத்து ரைகியர் எங்கிருக்கிறார் என்று தேடி தெரிந்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்பினான் மகன் என்ற பெயருள்ள அந்த சாரதி அரசனின் ஆணையை தலையால் தாங்கி ரதமேறி காசி கயை கேதாரம் முதலிய புண்ணிய கஷேத்திரங்களில் எல்லாம் அவரை தேடி அலைந்து பிறகு தேசம் துவாரகை சோமநாதபுரம் அவந்தி ஓங்காரம் அஸ்வமேதகரம் விஷ்ணுகயை கொல்ஹாபுரம் பஞ்சநதம் அமலகிரி நந்திகேசம் துங்கபத்ரா ஸ்ரீசைலம் விட்டலபுரம் கோதாவரி மதுரா காலிந்தி கோவர்தனம் குருக்ஷேத்திரம் முதலிய ஸ்தலங்களிலும் தீர்த்தங்களிலும் தேடியும் ரைக்கியரை காணாமல் காஷ்மீரம் சென்றான் மிக்க செழுமையுடன் கல்விக்கு இடமாக இருந்த அந்த காஷ்மீரத்தின் அரசன் ஒருநாள் காட்டில் வேட்டையாடும்போது ஒரு ஸ்வயம்புலிங்கத்தை கண்டெடுத்து அவரை மாணிக்கத்தால் அர்ச்சித்தான் அதனால் அந்த வனத்தின் நடுவில் மாணிக்கேஸ்வரர் என்ற பெயரால் அச்சிவபெருமான் அழைக்கப்பட்டார் அந்த காட்டில் ஒரு வண்டிக்கு அருகில் ஒருவர் உட்கார்ந்திருந்தார் அவர் சொறி நிறைந்த தன் உடலை சொரிந்து கொண்டிருந்தார் ஆனால் அவரிடம் ஒரு மகானுக்குரிய ஒளி வீசிக்கொண்டிருந்தது அதைக் கண்டு அவரே ரைக்கியராக இருக்கலாம் என்று நினைத்து அந்த சாரதி அவரிடம் சென்று வணங்கி சுவாமி தாங்கள் யார் இங்கு தனிமையில் இருப்பது எதற்காக தங்களுக்கு என்ன தேவை என்று வினவ அவர் அப்பனே எனக்கு யாதொன்றும் வேண்டாம் என் குறிப்பறிந்து பலர் செய்யும் வேலையை ஒருவனே செய்யக்கூடிய ஓர் ஊழியன் தேவை என்றார் அதை செவியுற்ற அந்த சாரதி வெகு வேகமாக அரசரிடம் சென்று தான் ரைக்கியரை கண்டுபிடித்ததையும் அவர் சொன்ன வார்த்தைகளையும் சொன்னான் அரசனும் மகிழ்ச்சியடைந்து பல காணிக்கை பொருள்களுடன் அவரிடம் சென்று அவரை வணங்கி அப்பொருள்களை அவருக்கு அளிக்க அவர் அப்பனே எனக்கு இவையெல்லாம் எதற்காக நீயே எடுத்து செல் என்றார் அரசன் அவர் அடி பணிந்து அவருக்கு அத்தகைய மகிமை வர காரணம் என்னவென்று கேட்க அவரும் கீதையின் ஆறாம் அத்தியாயத்தை பாராயணம் செய்த பலனே என்று எடுத்துரைத்தார் அரசன் அவரிடம் ஆறாம் அத்தியாயத்தை உபதேசம் பெற்று வாழ்நாள் முழுவதும் பாராயணம் செய்து முக்தி அடைந்தான் இத்துடன் ஸ்ரீமத் பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் நிறைவு பெற்றது श्री कृष्ण 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 कृष्ण